நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி மாநகரம் எடமலைப்பட்டி புதூர் ராமச்சந்திரா நகரில் தனியார் வங்கி ஐடிஎஃப்சி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் கடந்த மாதம் 10ஆம் தேதியன்று வாடிக்கையாளர்கள் செலுத்திய தொகையை கேஷியர் எண்ணி தனியாக ஒரு பெட்டியில் வைத்துவிட்டு வேறு வேலையாக சென்றார். மீண்டும் திரும்ப வந்து பெட்டியை பார்த்தபோது அதிலிருந்து 74,000 ரூபாயை காணவில்லை. அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து இடமலைப்பட்டி புதூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வங்கிக்கு சென்று அங்கு பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் கேஷியர் அருகில் நின்று பேச்சு கொடுத்து கொண்டிருந்த திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் கேஷியர் அங்கிருந்து நகர்ந்த பிறகு திருடிச் சென்றதை கண்டறிந்தனர். இதையடுத்து செல்வியை கைது செய்து அவரிடம் இருந்த பணத்தையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி பெண்கள் சிறையிலும் அடைத்துள்ளனர்.